अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्बहुया तस्मदिष्टार्थ सिद्धये। அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பொது பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்கும் பொழுது இன்னொன்று ரொம்ப முக்கியமானதுங்கிறது உங்களுடைய பிறந்த நேரத்தில் பிழை இருக்கும். அதில் யாருக்குமே தெரியாது. அதாவது அந்த டாக்டர் கொடுக்கக்கூடிய டைமிங் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் வரைக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும். 1.5 நிமிஷத்தில் ஜாதகம் மாறிடுமானால் முழு ஜாதகம் மாறாது. ஆனால் ஒரு கிரகம் நின்ற உபநக்ஷத்திரம் மாறும். அதற்கு பயங்கரமான வேல்யூ உண்டு. அதனால் அந்த ஒரு ஜாதகத்தை ரொம்ப தெளிவாக ஸ்புட்டம் போட்டு கணிக்கும் பொழுது, டிகிரி சுத்தமாக கணிக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கான பலன்களை மிக துல்லியமாக சொல்ல முடியும். ஒருவேளை நீங்கள் அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்கள் பெயர், இந்த 4 டீட்டெயில்ஸுமே அனுப்பிச்சு விடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்தி விட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். மார்ச் 2023 எப்படி இருக்க போகிறது இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் மாதத்தில் மிக முக்கியமான 4 தேதிகள் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மார்ச் 6ஆம் தேதி மாசி மகம். மாசி மகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஜெகத்தை ஆழக்கூடிய வல்லமை படைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் மாசி மகத்தில் குழந்தை பிறந்ததுன்னா பௌர்ணமி திதி, அதனால் 180 டிகிரிஸில் நிற்கும். மிகப்பெரிய ஒரு யோகம் கொடுக்கக்கூடிய திதின்னு சொல்லலாம். அந்த நாளில் வந்து தாயாரை வந்து சேவிக்கிறது, பெருமாளை சேவிக்கிறது மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்கும். அதே மாதிரி சிவபெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணுறது மிக உகந்த பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். 15ஆம் தேதி மார்ச் காலடையார் நோன்பு. அதாவது இந்த பழைய தாலியை வந்து எடுத்துகிட்டு புதுசாக அந்த தாலியை கோக்கிறது, இதெல்லாம் வந்து சுமங்கலிகள் பண்ணக்கூடிய விஷயங்கள். சுமங்கலி பிரார்த்தனை வீட்டில் பண்ணுறது, 5 பேரை பெண்களை வீட்டில் கூப்பிட்டு ஜம்முன்னு சாப்பாடு போட்டு அவங்க காலில் சாஷ்டாங்கமாக நீங்கள் விழுந்து நமஸ்கரிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லைஃப்பில், அதாவது உங்கள் முன்னோர்கள் செய்த பெண் தோஷம், பெண் சாபம் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். 22ஆம் தேதி மார்ச் உகாதி பண்டிகை. அனைத்து தெலுங்கு, கன்னடா வாழ் நபர்களுக்கு, நேயர்களுக்கு, அதாவது தெலுங்கு கன்னடம் பேசக்கூடிய நேயர்களுக்கு இனிய உகாதி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இந்த உகாதிக்கு அப்புறம் உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லபடியாக இருக்கட்டும். 30ஆம் தேதி மார்ச் ஸ்ரீராம நவமி. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே அப்படின்னு சொல்லலாம். விஷ்ணு சஹசிரநாம பாராயணம் பண்ணக்கூடிய அந்த பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 2வது ராமபிரானுடைய சோஸ்திரம், ராமதாம பகத்தாரம் ஆபதாம பகத்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யம் அப்படின்னு சொன்னால் எல்லா விதமான அஷ்டைஸ்வர்யங்களும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு நடக்கும், உங்களுக்கு வரும் அப்படிங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சோஸ்திரம் ராமபிரானுடைய சோஸ்திரம். அதை நீங்கள் சொல்லக்கொள்ள பயங்கரமான நல்ல விஷயங்கள். ஸோ ஏப்ரல் மாதம், அதாவது மார்ச் மாதம் 30ஆம் தேதின்னு சொன்னாவே பொதுவாக பார்த்திங்கன்னா உக்ரமான வெயில் ஆரம்பித்தோம். அதனால் ராமபிரானுடைய வழிபாடு பண்ணிடுது. ஸ்ரீராம நவமியிலேருந்து நீங்கள் வந்து நீர் மோர் கொடுக்கணும், பானகம் கொடுக்கணும். இது கொடுக்க கொடுக்க வந்து இந்த செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும், சந்திர தோஷம் நிவர்த்தியாகும் சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு யோகமாக மாறும். அடுத்தது 15ஆம் தேதி சூரியன் வந்து 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துலேருந்து 12ஆம் இடத்திற்கு மாறுறாரு. பங்குனி மாதம் ஆரம்பம். 13ஆம் தேதி சுக்கிரன் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு பயிற்சி அடைக்கிறது. ஸோ அது ஒரு மிக முக்கியமான ஒரு பயிற்சி. 17ஆம் தேதி புதன் 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துலேருந்து சூரியனோட சேர்ந்து அவரும் பயிற்சி அடைகிறார். ஸோ கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது இந்த மாதம் ஃபுல்லாக ஏதோ ஒன்று நடந்துன்னு தான் இருக்குது. ஸோ இதற்கான பலன்களை ஒரு ஒரு ராசிக்குமான பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 7ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இப்போது அவர் என்ன பண்ண போகிறாரு, மாசி மாதம் முடிஞ்சு பங்குனி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது அது 8ஆம் இடத்திற்கு போவார். ஸோ சிம்ம ராசிக்கு பொதுவாக 8ஆம் இடம் சொல்லக்கூடிய இடம் வந்து நரம்புகள் பாதிப்பு கொடுக்கும். 1 புக்கு, டாக்குமெண்ட்டு, ஆடிட்டிங், அக்கௌண்ட்ஸு, வயரு, இன்டர்நெட்டு, கேபிள், இதிலெல்லாம் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அத்தை மாமா சம்மந்தப்பட்ட உறவுகளில் வரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
அடுத்தது மாமாவுடைய உடல்நிலைகளில் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் நெகட்டிவிட்டி. பாசிட்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, திடீர் வாய்ப்புகள் அள்ளித்தரும், எதிர்பார்க்காத நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். பெரிய ஆட்களாக இருப்பாங்க, அவங்கள கூப்பிட்டு ஒரு முக்கியமான வேலையை கொடுப்பாங்க, ஆனால் உடனே பண்ணணும்னு அவசரப்படுத்துவாங்க, நிர்பந்தப்படுத்துவாங்க. ஆனால் இந்த காலகட்டங்களுக்கு வர்றது எல்லாமே உங்களுக்கு உடனடியாக தான் வரும். ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். பெரிய நெகட்டிவிட்டிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் தைரியமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இதில் தான் இருப்பீங்கன்னு சொல்லலாம். உடம்பை கவனமாக பார்த்துக்குங்க. இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நல்லதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். பெண்கள், உங்கள் பிரச்சனைகளை வெளியே போய் கொட்டாதீங்க, முடிஞ்சளவுக்கு மனசுக்குள்ளே வச்சுங்க. இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்கிட்ட சொல்லுங்கள். வெளியே கிட்ட சொல்லும் பொழுது அது உங்களுக்கே நெகட்டிவாக மாறும். மெயினாக மொபைலில் லேப்டாப்பில் பேசும் பொழுது, சோஷியல் மீடியாவில் பேசும் பொழுது, சிம்ம ராசி அல்லது லக்னத்துக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சந்தோஷம் அப்படின்னு எடுத்து பார்த்தா எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு 70% இருக்குது. பொருளாதார ஏற்றம்னு பார்த்தா ஒரு 80% இருக்குது. சாமுண்டீஸ்வரி வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் தரும். எல்லா ராசி அல்லது எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் இந்த மார்ச் மாதம் 2023 ஆண்டு எல்லாமே நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.